வழக்கம் போல இந்த எபிசோடுக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். சுபினே, பூமாரி, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? எங்கடா உங்க அம்மா? அம்மா உள்ள தான் இருக்காங்க. பத்ரலியக்கா, பத்ரலியக்கா. ஆடி நெட்டவெளி, என்ன விஷயம்? கலங்கத்தாலே வந்திருக்கேன். என்ன பத்ரலியக்கா, நீங்க என்ன கிளம்பலையா? நீங்க கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சு நான் வந்தேன். கிளம்பலையாவா? எங்கடி கிளம்ப சொல்ற? கிழிஞ்சது போ. ரேஷன் கடையில நமக்கு டோக்கன் கொடுத்தாங்களே, மறந்துட்டீங்களா? ஓ, இன்னைக்குதான் வர சொன்னாங்களா? இருந்த அலமலப்புல நான் மறந்தே போயிட்டேன்டி. டோக்கனை வாங்குறதுக்கு மட்டும் அவங்ககிட்ட என்ன சண்டை போட்டு அந்த டோக்கனை வாங்குனீங்க? இப்படி ஜாமா வாங்க போறத மறந்துட்டேன்னு சொல்றீங்க? சரி சரி, கிளம்பி வாங்க சட்டு புட்டுன்னு. டே சுபினே, ரேஷன் கடை வரைக்கும் போகணும், செத்த கூட வாங்க. போன வருஷம் கொடுத்தாங்கல்ல, இந்த வருஷமும் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். போன வருஷம் 2500 ரூபா கொடுத்தாங்க, இந்த வருஷம் எப்படியும் ஒரு 3000 ஆச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சுபினே, அம்மா மேல ஓவர பாசத்தை பொழியிற? பலூன் வாங்கலையா? பலூனு ஏமா பாப்பா, பலூன் வாங்கிட்டு போமா. ஐஸ் ஐஸ், கோன் ஐஸ், கப் ஐஸ், பால் ஐஸ். அதான, என்னமோ திருவிழா கடை மாதிரில பலூனு ஐஸ் எல்லாம் விக்கிறாங்க. ஒருவேளை ரேஷன் கடையை வேறங்கி மாத்தி வச்சுட்டாங்களோ, நம்ம தான் தெரியாம இங்க வந்துட்டோமோ? இல்லையே, நேத்து கூட இங்கதான் ஜாமா கொடுத்தாங்க, நான் கூட பார்த்தனே. எது எப்படியோ இவ்வளவு தூரம் வந்துட்டோம். சரி வாங்க, போய் பாத்துட்டு போயிருவோம். ஒரு நிமிஷம் பாருமா. இருக்குப்பா, எத்தனை வேணும்? பத்ரலியக்கா, அங்க பாருங்க, ஒரே கூட்டமா இருக்கு. இது ரேஷன் கடையா தான் இருக்கும் நினைக்கிறேன். நானும் அதாண்டி நினைக்கிறேன். கொஞ்சம் பொறு, இந்த பெரியவர்கிட்ட கேப்போம். ஐயா, பெரியவரே, பெரியவரே. என்னாச்சு தாயி, விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சாவா? ஐயா, மணி 10 மணி ஆகுதுயா? அப்படியா, சரிமா. மதியான சாப்பாட்டுக்கு கொஞ்சம் எழுப்பி விடுறியா? மதியான சாப்பாட்டுக்கு எழுப்பி விடணுமா? ஐயா, இது ரேஷன் கடை தானே? ரேஷன் கடை அடுத்த தெருவுல இருக்குமா? ஐயோ, அப்படியா? நாங்க தான் தப்பா மாறி வந்துட்டோம் நினைக்கிறேன். சரிங்கய்யா, ரொம்ப நன்றியா. கொஞ்சம் நில்லுமா, நீ எதுக்காக வந்த? ஐயா, நாங்க இந்த ரேஷன் கடையில பொங்கல் பரிசு குடுக்கறாங்கல்ல, அதை வாங்கறதுக்காக வந்தோம். ரேஷன் கடை அடுத்த தெருவுல இருக்குங்கிறதே மறந்துட்டு கூட்டமா இருக்கவும் இங்க வந்துட்டோம். ஏம்மா, நீ தப்பாலாம் வரல, சரியாதான் வந்திருக்க. சரியாதான் வந்திருக்கமா? என்ன தாத்தா சொல்றீங்க? ஏம்மா, இது ரேஷன் கடை கியூ தாமா, அடுத்த தெருவுல இருந்து இந்த தெரு வரைக்கும் நிக்குதுமா. நீங்க தூங்குங்க பெரியவரே, நான் உங்களை மதியான சாப்பாடுக்கு எழுப்பி விடுறேன். ரொம்ப நன்றியா. இந்த பெரியவர் வந்து 3 நாள் ஆச்சு, நான் தான் அவரை கரெக்ட் டைமுக்கு சாப்பாட்டுக்கு எழுப்பி விட்டுட்டு இருக்கேன். என்னது, 3 நாளா?
இதுக்கே அசந்து போயிட்டா எப்படி? முன்னாடி ஒரு புள்ள தூங்குது பாருங்க, அது வந்து ஒரு வாரம் ஆச்சு. அட பாவிங்களா, ஒரு வாரமா? அட நம்ம டோபா மண்ட. என்னடி நடக்குது இங்க? அவ என்னடா தூங்கிட்டு கிடக்கா, இவ என்னடா சாப்பிட்டு கிடக்கா? எட்டி கோதாவரி, எட்டி கோதாவரி, யாரே பொங்கல் பரிசு கொடுத்தா மட்டும் எழுப்பி விடுங்கன்னு சொன்னல, எதுக்கு எழுப்புறீங்க? அடிப்பாவி, எட்டி டோபா மண்ட, பொங்கல் பரிசு தானே குடுக்கறாங்க, எழுந்திரடி. ஆமா போங்க, சும்மா போய் சொல்லாதீங்க. நானும் ஒரு வாரமா இங்கதான் படுத்து தூங்கிட்டு கிடக்கேன். ஒரு வாரமா குடுக்காதவங்க இன்னைக்கு குடுக்க போறீங்களா? அடிப்பாவீங்களா, என்னடி சொல்றீங்க? நீங்களும் வரும்போதே சமைச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல, பிள்ளைங்கள வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ஒரு பாயாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சரி விடுங்க, வந்து உட்காருங்க, இவங்க இப்பதைக்கு முடிக்க மாட்டாங்க. எப்படியே இன்னும் ஒரு வாரம் ஆகிடும். என்னடி சொல்ற, இன்னும் ஒரு வாரமா? கொஞ்சம் பொறுங்க, கோதாவரி எழுப்பி விடுறேன், அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து கதை பேசலாம். கோதாவரி, எட்டி கோதாவரி, எழுந்திரடி. என்ன லட்சுமி, கியூ முடிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம தானா? அது எங்க முடிஞ்சிச்சு? இன்னும் முடியலையா? அப்புறம் எதுக்கு எழுப்பி விட்ட? இங்க பாருடி யாரு வந்திருக்காங்கன்னு, பத்ரலேக்கா நெட்டவலி எல்லாம் வந்திருக்காங்க பாரு. பத்ரலேக்கா வாங்க வாங்க, வரும்போதே பா எது கொண்டு வரலையா? சரி பரவாயில்ல, வந்து உட்காருங்க. அடி பாவீங்களா, என்னடி உங்க கூட எங்களையும் உட்கார சொல்றீங்க? பொங்கல் ஜாமா வாங்கணும்னா வந்து உட்காருங்க, இல்லனா கிளம்பி வீட்டுக்கு போங்க. எட்டி கோதாவரி, எட்டி கோதாவரி, லைன் முடிஞ்சிருச்சுடி, அடுத்து நீ தாண்டி, போடி சீக்கிரம். என்னது லைன் முடிஞ்சிருச்சா? ஐ அப்பாடா, இன்னைக்காவது வீட்டுக்கு போய் தூங்கலாம். பத்ரலேக்கா ஏதோ நீங்க வந்த நல்ல நேரம், லைன் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சரி நான் போய் ஜாமானை வாங்குறேன். ஏமா என்னமா முன்னாடி போய் நிக்கிறீங்க, பின்னாடி வந்து நெல்லுங்கம்மா. ஐயா பெரியவரே எழுந்திரீங்க. என்னது ஆமாமா, பணம் எல்லாம் இல்ல, இந்த வருஷம் வெறும் பொருள் மட்டும்தான். என்னப்பா போன வருஷம் 2500 கொடுத்தீங்க, இந்த வருஷம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றீங்க? அது போன வருஷம், இது இந்த வருஷம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எனக்கு எது வருதோ அதை தாமா கொடுக்க முடியும். சீக்கிரம் எடுத்து காலி பண்ணுங்க, இன்னும் நிறைய கியூ நிக்குது. அண்ணா இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தோம்ல, அதுக்காச்சும் ஒரு 1000 ரூபாய்னாச்சும் தாங்க அண்ணா. என்னது 1000 ரூபாயா? ஓடுமா முதல்ல, எடுத்து காலி பண்ணுமா முதல்ல? அண்ணா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேனே, அந்த முன்னாடி போனாங்களே அந்த அக்கா கிட்ட கூட சொல்ல மாட்டேனே, எனக்கு மட்டும் தாங்க அண்ணா. ஒழுங்கு மரியாதையா இப்ப நீயா போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? ஐயோ போலீஸா? இப்ப நான் என்ன கேட்டுவிட்டேன்னு போலீஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க? சரி நான் வரேன். என்ன பத்தக்கா, இந்த வருஷம் ஒரு 500 ரூபா கூட குடுக்கல. என்னது பணம் குடுக்கலையா? அத நம்பித்தானே நான் ரேஷன் கடைக்கு வந்தேன். நெட்டலியக்கா நீ என்னமோ 3000 ரூபாய் குடுக்கறாங்கன்னு சொன்னே. நானும் அப்படி தாண்டா நினைச்சேன்.